மதுரை மேலூரில் வீடு புகுந்து கத்தியால் தாக்கி நகையை பறிக்க முயற்சி நடைபெற்றிருக்கிறது. தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பிஸ்மில்லா நகரைச் சேர்ந்த ஷாஜகான் என்பவர் வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு இவருடைய வீடு பிஸ்மில்லா நகரில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டில் இவருடைய 55 வயது மனைவி அபினா பிவி மற்றும் அவருடைய மகள் மற்றும் மருமகள் வீட்டில் இருந்திருக்கிறார்கள். இன்று மதியம் 1 மணி அளவில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் வீட்டின் சுவர் ஏறி குதித்து வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். வீட்டிற்கு நுழைந்த அவரை யார் என்று பார்த்து சுதாரிப்பதற்குள் அவர் வேகமாக அவருடைய இடுப்பில் இருந்த ஒரு பெரிய கத்தியை எடுத்து அமினா பீவியின் கழுத்தில் வைத்து அவருடைய நகையை பறிப்பதற்கு அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து மற்ற மகள் மற்றும் மருமகள்கள் அலைகள் சத்தம் கேட்டு வெளியே வரவே உடனே அவர்களுடைய வருவதை பார்த்து அந்த கொள்ளையர் தப்பி சென்றிருக்கிறார். அவர் தப்பி செல்லும் பொழுது அவர் கத்தியை காட்டி நகை பறிப்பு முயற்சியில் ஈடுபடும் போது அவருடைய அமினா பீவியினுடைய கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. கையில் கத்தியால் கிழிக்கப்பட்டு ரத்தம் கொட்டியிருக்குது. இந்த நிலையில் உடனே அந்த மர்ம நபர் வீட்டில் தப்பிச் சென்றிருக்கிறார். அவர் வந்து தப்பிச் சென்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவாக பல நாட்கள் நோட்டம் விட்டு வந்தது போல்தான் தெரிகிறது. அவர் வரக்கூடிய விதத்திலேயே அவர் பல நாள் நோட்டம் விட்டு வந்திருக்கா என்று தெரிந்திருக்கிறது போலீசாருடைய விசாரணையில். இது குறித்து தகவல் அறிந்த உடனே சம்பவ இடத்திற்கு மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரபாகரன், ஆய்வாளர் சார்லஸ் மற்றும் கிரைம் டீம் காவல்துறையினர் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தப்பி ஓடிய மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காயமடைந்த அமினா பிவி சிகிச்சைக்காக மேலூர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த பகுதி என்பது இந்த பகுதி மிகுந்த மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி. அதுவும் பகலிலேயே வீட்டின் சுவரேறி குறித்து மர்ம நபர் கத்தியை காட்டி நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்துகிறது. பாலவே, நன்றி. வெற்றி, விரிவான விவரங்களுக்கு. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வங்கி லாக்கர்களில் சோதனை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் கரூர் மற்றும் சென்னையில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள் உட்பட 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். சோதனையில் கணக்கில் வராத 25,56,000 ரொக்கம் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி பெயரில் உள்ள வங்கி லாக்கர்களிலும் சோதனை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும்